அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை குறித்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக சட்டமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து ஸோ அதிரடியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இது இருக்கிற மாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாடத்தை பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து வந்து அப்படி அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ வந்து சாட்டர்டே கூட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாடத்துக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலமையில் இன்றைக்கி வந்து அதிரடியாக ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ரசலை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தகுதியினால தான் எடுத்திருக்காங்களா. ரசலை வந்து யாருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸோ வெளியாக போகுது அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளையா. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இருக்கும் ஸோ ஒரு 24 மார்க் வந்து கொடுத்துட்டாங்களே. ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில மார்க் வந்து ரிசல்ட் வந்து ஸோ அப்டேட் வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வரதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த தருமபுரி, ஸோ ராணிப்பேட்டைக்கு வந்து வெளியிட்டாங்களே. ஸோ தருமபுரி, தஞ்சாவூர், வேலூர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்பில் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக ஈவினிங்குள்ளே அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ரிசல்ட் வந்து தொடர்ந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க இல்லையா. இருந்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எதனால் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இப்போ தான் மாவட்ட வரையாக நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே ஆகுது. எதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு 200-300 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் பார்த்தீங்கன்னா ஸோ 60,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரிசல்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கூடியவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு 3 டேஸ் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து காலாவாசம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் பொறுத்தளவு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஸோ அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக இந்த மந்த் இறுதிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக வெளியாகிட்டு போகுது. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே 10th 1000 மார்க் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து 1000 மார்க் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துடுச்சு. அது அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து உங்கள் வீடியோ தெரிய வரும். ஆனால் கால் லெட்டரில் ஸோ உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எந்த மிஸ்டேக்கும் வந்து இல்லாமல் இருந்தாலே போதும், கன்ஃபார்மாக இந்த வேலையை வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எதனா மிஸ்டேக்கு, எதனா போலி டாக்குமெண்ட், எதனா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான தகுந்த சான்றிதழ்கள் எல்லாமே வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலையை வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிக்கும். சர்வேக்கு இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.